रूपाय विश्वत् हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णा वयम् नमः बागी ये वदने लक्ष्मी से च वक्ष यस्ते हृदय तम नृसींहम अहम भजे जन्मा यथन्वयादतविज्ञस्वराट तेने ब्रह्मय आदि कव मुख्यंति यसूरय तेजो वारिमृता यथा यत्रत्र यो मृषा धामना स्वेन सदा निरस्तकुहक सत्यंपर धीमह स्वदंष्ट्रया उद्धृत्य महीम् निमग्नाम् स उत्थितः सम् रसायाः तत्रापि दैत्यम् सुनाभ सुनाभसन्दीपित తీవ్రమన్యు జఘాన రుంధానం అసహ్య విక్రమం సలీీలభం మృగరాడివాంభసి తద్రక్తపంకాంకితండతుండో యథాగజేంద్రో జగత విభిందన్ తమనీలం సితదంతకోట్య క్మాం ఉిపంతం గజలీలయా అంగ ప్రజాయ బాంజల అనువాకై విరిరించి ముఖ్యా ఉపతస్థు ఈశ தன்னுடைய வராக அவதாரத்தை வர்ணிக்கிறார் தன்னுடைய அந்த கோரப்பல்லுனால மகிம் நிமக்னாம் மகிம் பூமி அப்படியே முழுகி இருக்கக்கூடிய அந்த பூமிய அவர் வந்து ரசாதலத்திலிருந்து இருந்து வெள்ள எடுத்துன்னு வர்றார் வராக அவதாரமாக பகவான் அப்போ தைத்தியம் கதையா ஆபத்தந்தம் ஒரு கையில கதையை எடுத்துட்டு ஹிரண்யாக்சன் வரா அந்த இடத்துல வந்து நாரதமுனி வந்து கேக்குறாராம் இதுல நாராயணியத்துல வந்து இன்னும் கொஞ்சம் விவரமா இருக்கும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஸ்லோகம் இருக்கும் இங்க ஒரே ஸ்லோகத்துல முடிச்சுட்டார் ஏன்னா அவனை கொன்னு அப்படியே ஒரு ஒரு சிங்கம் எப்படி ஒரு யானைய கொல்லுமோ அந்த மாதிரி இங்க வந்து வராகமூர்த்தி ஆனவர் அஹ் ஹிரண்யாட்சனை கொண்ணுட்டர் அப்படிங்கிறது வந்துடுறது அவ்வளவுதான் அங்க பேரு கூட வரல தைத்தியங்கிற இடத்துல ஹிரண்யாட்சங்கிற பேரு கூட இல்ல அவர் வந்து நாராயணியத்துல இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஸ்லோகம் எக்ஸ்ட்ரா இது என்ன மாயாவியா இல்லையா அவனை தேடிண்டு போய் அடிக்கிறது அது ஒரு கொஞ்சம் அழகா இருக்கு அந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் ருந்தானம் அவன் தடுத்து நிக்கிறானா இங்க வந்து அவனை தடுக்க முடியாதபடிக்கு ஒரு விக்கிரமத்தை கொண்டவனாக இருக்கான் அந்த ஹிரண்யாட்சன் ஆஹ் பகவான் வந்து லீலையா அப்படியே விளையாட்டா ஒரு யானையை எப்படி ஒரு சிங்கம் கொல்லுமோ அந்த மாதிரி கொன்னு விடுறாரு அதுக்கப்புறம் அது கொல்லும் பொழுது அந்த ரத்தம் வந்து அவருடைய கண்ண பிரதேசத்திலையும் முகத்திலயும் இருக்கிறது பார்த்தா மறுபடியும் இவரையே யானையா டிஸ்கிரைப் பண்றாரு அங்க ஒரு யானை பூமியில வந்து அப்படியே புழக்கும் பொழுது அதுல இருந்து வரக்கூடிய அந்த கைரிக்கம் அந்த செம்மண் வந்து முகத்துல பூசின்னு இருந்ததுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வராக இருக்கு இப்படி இருக்கக்கூடியவரை பார்த்துட்டு அதுவும் யானை விளையாட்டா எடுத்துன்னு வரா மாதிரி ஒரு பந்த யானைக்கு தூக்கி போட்டா அது எப்படி தூக்கின்னு வருமோ அந்த மாதிரி இவர் வந்து இந்த பூமியை ஒரு பந்து மாதிரி தூக்கிட்டு வர அதை பார்த்துட்டு பிரம்மா முதலியவர்கள் அங்க இருக்கக்கூடிய ரிஷிகள் எல்லாருமே ஏன்னா இன்னும் உங்களுக்கு வந்து மூன்று லோகங்கள் சிருஷ்டியானவங்க கூட இன்னும் அவெல்லாம் வந்து அஹ் அவர் அவர் வேலையை பார்க்கறதுக்கு இன்னும் ஆரம்பிக்கல ஏன்னா இங்க மூழ்கி இருந்தது ஏகார்ணவிக்கிறதே பூமி வந்து அப்படியே உள்ள மூழ்கி எடுத்து வந்த அர்ணவத்துல அதை வெளியில கொண்டு வரும் பொழுது இந்த ஆச்சரியத்தை பாக்குறதுக்காக அங்க வந்து எல்லா ரிஷிகளும் ஆயிருந்தா அவர்கள் எல்லாருமா கைய கூப்பிண்டு அணுவாக்கைஹி உபதஸ்து ஈஷம் பகவான விஷ்ணுவ இங்க வராகமூர்த்தியா இருக்கக்கூடியவரை அணுவா வேதத்தினுடைய சாப்டர்ஸ் வேதத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை வைத்து அதுக்கு ஒப்ப இருக்கிற மாதிரி ஒரு ஒரு அஹ் ஸ்தோத்திரம் மூலியமாக அவரை வந்து அஹ் ஸ்தோத்திரம் செய்யறா இங்க அடுத்த சில ஸ்லோகங்கள்ல அத்தியாயம் முடியும் வரையில் அவருடைய அந்த ஸ்தோத்திரம்தான் இங்க இருக்கு இதுல வந்து அது இந்த ஸ்தோத்திரம் வந்து வந்து ரொம்ப முக்கியம் அதை வேதத்துக்கு ரிஷய ரிஷய உவாச்ச சாரி ரிஷயர்கள் ரிஷிகள் யராஹமூர்த்தி ஜிதம் ஜிதம் தே அஜித யஜ்யபாவன திரையிங் தனும் நம யத் திரோம கர்த்தேஷு அத்வரா தஸ்ம நம காரணூக்கரா தே அவர் வந்து வெற்றி பெற்று விட்டாருங்கிறதுல இருந்து ஆரம்பிக்கிறார் போற்றி அல்லது வெற்றி ஜிதம் ஜிதம் வெற்றி அடைஞ்சாச்சு நீங்க ஹே அஜித உங்களுக்கு என்னைக்குமே உங்களை வந்து ஜெயிச்சவர்கள் கிடையாது ஒன் ஹூ இஸ் நெவர் காங்கர்ட் பட் ஒன் ஹூ ஆல்வேஸ் ரிமைன்ஸ் எவர் விக்டோரியஸ் அதனால ஜிதம் ஜிதம் தே ஹே அஜித ஹே அஜித பகவான பார்த்து யக்ஞ பாவன யக்ஞ ால் அறியப்படுகின்றவராக இருக்கும் மூர்த்தியே அஜித ஒருவராலும் ஜெயிக்கப்பட முடியாத ஒரு மூர்த்தியை கொண்டவராக சோ ரெண்டு இங்க வந்து சம்போதனம் பகவானுக்கு ஒன்னு யஜ்ஞ பாவன யக்ஞ பாவனங்கிறது யஜ்யே பாவ்யதே ஆக்கிரிய ஒண்ணு யக்ஞ யஜ்யத்தினால புரியப்படுகின்ற ஒரு சரீரத்தை கொண்டவர் அல்லது யஜ்யங்கள்னாலேயே யஜ்யம் யஜ்யாங்கங்கள் அதனால ஆன ஒரு சரீரமா இருக்கு பகவானுக்கு அதுதான் இங்க வர்ணிக்க போறார் அடுத்த ஒரு நாலு ஸ்லோகத்துல எப்படி யஜ்யத்துல உபயோகப்படுகின்ற ஒவ்வொரு சாமானும் ஒவ்வொரு மனுஷியாலும் என்னென்ன அந்த பாத்திரங்களோ எதெல்லாம் உண்டோ சந்தஸ் மீட்டர்ல இருந்து சகலமும் பகவானுடைய ஒரு உருவத்துல இங்க பாக்குறார் அப்படி சொல்ல போற அதனால யஜ்ய பாவனாங்க யஜ்யங்கள்னால பாவியத்தே அறியப்படுகிறவர் அதே சமயத்துல யஜ்ஞங்களாகவே பாவிக்கப்படுகிறவர் யஜ்ய பாவன அஜித எவருக்கு ஒரு ஒருவராலும் ஜெயிக்க முடியாத ஒருவராக இருக்கக்கூடியவரே ஹே ஈஷ இந்த இந்த தஸ்மை நமஹ தஸ்மை தே நமஹ உமக்கு நமஸ்காரம் மெயின் அதுதான் தே உமக்கு நமகா அதுக்கப்புறம் தே காரண சூக்கராய நமகா இப்ப எப்படிப்பட்டவர்னா த்ரெய்ம் தனும் சுவாம் பரிதுன்வத்தே நமகா இல்ல அந்த நமகாவ ஒன்னொன்னும் வந்து ஒரு ஒரு அஹ் சதுர்த்தி விபக்தியோட நம்ம சேர்த்துட்டுருன்னுவாங்க பரிதுன்பத்தே நமகா அப்படியே உடம்ப சிலுக்க கூடியவராக இருக்கார் என்ன உடம்ப எப்படி உதரிக்கிறாருன்னா அந்த உடம்பு எப்படின்னா த்ரெய்ம் சுவாம் தனும் த்ரின் திரை மயின் வேதமயி வேதமயமாக இருக்கக்கூடிய சுவாம் தனும் தன்னுடைய சரீரத்தை அந்த ஜலத்துக்குள்ள போய் போயிட்டு மேல வரும் பொழுது ஒரு நேச்சுரல் சுவாவோக்தி அந்த இடத்துல ஒரு ஒரு அனிமல் என்ன பண்ணிக்கும்னா தன்னோட உடம்போ அப்படி கொஞ்சம் உதரிக்கும் அந்த மேல இருக்கக்கூடிய அந்த ஜல துளிகள் எல்லாம் வெளில வருங்கிறதுக்காக அந்த மாதிரி சுவாம் த்ரையும் தனும் தன்னுடைய வேதமயமான சரீரத்தை பரிதுன்வதே இதுவும் இது பரிதுலே விபக்தியில இருக்கு பரிது உதருகின்றவராக இருக்கக்கூடிய தங்களுக்கு தே நமஸ்காரம் எதிரோமக்தேஷு அத்வரா நிலிழியு தஸ்மை தே காரணசூக்கராய நம தஸ்மை காரணசூக்கராய தே நம அப்பேற்பட்ட காரண சரீரமாக இருக்கக்கூடிய வராக அவதாரமாக இருக்கும் தே தங்களுக்கு நமகா நமஸ்காரம் எப்படி ரோம கர்த்தேஷு யாருடைய அந்த ரோம கூப்பம் அதாவது ஒவ்வொரு முடியினுடைய அந்த அடிபாகம் இருக்கும் இல்லையோ அது வந்து ஒரு ஒரு வெல் மாதிரி இருக்கும் உங்களுக்கு அது ஒரு ஓட்ட மாதிரி இருக்கும் அதுல இருந்துதான் தான் உள்ளுக்குள்ள இருந்து உங்களுக்கு வந்து ரோமம் வெளியில வளருகிறது சோ அந்த அடியில இருக்கக்கூடிய அந்த ரோமத்தினுடைய ஒரு சோர்ஸ்

பண்ணிக்கணும்னா ரிஷிகள் சொல்றத மறைந்து சொன்னா நமக்கு வந்து பின்னாடி அடுத்த நாலு ஸ்லோகங்கள் நமக்கு எக்ஸ்பிளைன் ஆகாது ஆகும் மறைஞ்சுடுத்துனா எப்படி அவளுக்கு கண்ணுல தெரிஞ்சது அப்படின்னா அவளுக்கு லீன பிராய ஆகா எந் அந்த ஒரு கண் பார்வை இருந்ததுன்னா அவர்களால அதை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் நம்ம பார்த்தா நமக்கு ஒண்ணும் தெரியாது வெறும் ஸ்பேஸ் மாதிரி இருக்குமோ என்னமோ நமக்கு ஆனா அந்த ஒரு தன்மையோட இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த இடத்துல மறைஞ்சாற் போல் இருக்கிறது ஆனா மறையல்ல இந்த கெமிலியான் மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு உங்களுக்கு வந்து கேமஃபிள ஜாய் இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா அங்க வந்து இவர்களுக்கு தெரியறது அதை விட இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா அந்த தன்மையில இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போ பாடுறச்சே நமக்கு வந்து இன்னதுன்னு பாடுறா பாட்டுன்னு புரிஞ்சுடுறது அதே பாட்டை வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல வாசிக்கும் பொழுது நமக்கு புரிய மாட்டேங்கிறது பல பேருக்கு அது என்ன வாசிக்கிறான்னு தெரியாது இது வந்து மோகனமா கல்யாணினு டிஸ்டிங்விஷ் பண்ண தெரியாது பல பேருக்கு வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கேக்குறச்சு ஏன்னா அந்த தன்மை இல்ல அந்த தன்மை இருக்கிறவாளுக்கு அந்த சயின்ஸ் தெரிஞ்சவாளுக்கு அந்த ஒரு ஒரு பிரீக்குவன்சில அவளால அதை புரிஞ்சுக்க முடியும் அது சட்ஜம் வாசிக்கிறாளா காந்தாரம் வாசிக்கிறாளா இல்ல என்ன மோகனம் வாசிக்கிறாளா கல்யாணம் வாசிக்கிறா புரியும் இல்ல என்ன லைன் வாசிக்கிறாங்கிறது மொதுக்குண்டு அவளால புரிஞ்சுக்க முடியும் அது அந்த ஒரு நிலைமையில இருக்கக்கூடியவர்கள் இங்க ரிஷிகளும் அதே போல பகவானுடைய அந்த ரோம கூப்பங்கள்ல மறைந்து இருக்கும் போல் இருக்கக்கூடிய அந்த அத்வராக யாகங்களை அவர்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஏன்னா அவன் அந்த அந்த ஒரு வேவ்லிங்க்ல இருக்கா சோ எத் ோம கர்த்தஷு யாருடைய அந்த ரோம கூப்பங்கள்ல ஓட்டைகள்ல லீன இட் இஸ் ஆசிப் மறைந்தார் போல் இருக்கின்றனவோ அப்பேற்பட்ட காரண சூக்கராய காரணம் பிரித்திவி உத்தரணம் தேன சூக்கராய பிரித்திவி உத்தரணேன இவர்தான் காரணமா இருக்கர் எதற்கு காரணமா இருக்கர் பிரித்திவிய உத்தாரணம் பண்ணுவதற்கு இவர்தான் காரணமா இருந்ததுனால அப்பேற்பட்ட வராக மூர்த்திக்கு நமஸ்காரம் உத்தரணம் செய்வது என்ற காரணத்தினால் ஒரு வராக அவதாரத்தை எடுத்தவராக சூக்கர ரூபத்தை எடுத்தவராக இருக்கும் தே தங்களுக்கு நமகா நமஸ்காரம் ஜிதம் ஜிதம் தே அஜித யஜ்யபாவன

சாதுர்ஹோத்திரம் ஒரே ஸ்லோகத்துல நாராயணியத்துல இது கன்சைஸா இருக்கும் இந்த வராக அந்த யஜ்யஸ்வரூபமுங்கிறது யஜ்ய வராக மூர்த்திங்கிறது அப்படியே கன்சைஸா ஒரு ஸ்லோகத்துல கொடுத்துருப்பேன் அத வந்து பேரலா படிக்கிறச்சே ரொம்ப அழகா இருக்கு ரூபம் தவைத்தது இந்த உன்னுடைய உருவம் என்பது துஷ்கிருத ஆத்மனாம் துர்தர்ஷனம் ஹே தேவ பகவானே விஷ்ணுவை பார்த்து ரிஷிகள்லாம் அட்ரஸ் பண்றாங்க ஏ தேவ தவ ஏ தது ரூபம் இந்த உம்முடைய உருவமானது துஷ்கிருத ஆத்மனாம் பாபத்தை செய்தவர்கள் கட்டு செயல்களை செய்து ஒரு சரீரத்தை எடுத்து கொண்டவர்களுக்கு இந்த உருவம் பார்க்க முடியாது இந்த ரிஷிகள் வந்து யக்ஞ ரூபமாக அந்த பகவான பார்க்கும் பொழுது ஹிரண்யாட்சன் இது என்ன மாயாவியா இது என்ன ஜந்துவா அப்படின்னுட்டு அவன் பார்த்தான் இரண்யாக்சன் அவனுக்கு அந்த ஒரு வேவ் லிங்க்ல அவன் இல்லை ஆனா அத இங்க சொல்ற துஷ்கிருத ஆத்மனாம் கெட்ட செயல்களை செய்து ஒரு ஆத்மா ஒரு உருவத்தை எடுத்து கொண்டு வந்திருக்கும் ஜீவராசிகளுக்கு துர்தர்ஷனம் பார்க்க முடியாத ஒரு உருவமாக இருக்கு அது என்ன உருவம் எது அத்வராத்மகம் ரூபம் துர்தர்ஷனம் பவதி அது மெயின் சென்டென்ஸ் பாக்கி எல்லாத்தையும் எச்சப்தத்தினால மேல கொண்டு வந்து அப்புறம் அன்வைக்கணும் எந்த அத்வராத்மகம் அஹ் இது யஜ்யாங்க பூதமாக இருக்கக்கூடிய தங்களுடைய உருவமானது இருக்கோ அதை ஏதது துஷ்கிருத ஆத்மனாம் துர்தர்ஷனம் ரொம்ப டிபிகல்ட் டு ஐடென்டிஃபை என்ன எஸ்ய சந்தாம்சி பரிஹி ரோமசு ஆஜ்யம் இல்ல இல்ல இங்க வந்து சந்தாம்சி ஆஹ் பர்ஹிங்கிறது தான் உங்களுக்கு வந்து பர்ஹி ரோமசு ஆஜ்யம் இல்ல ஆஜ்யம் திருஷி வரணும் அங்கிரிஷு சாத்துர்ஹோத்திரம்னு வரணும் ஆஹ் துவச்சி ோமசு சந்தாம்சி சரி இதுல துவச்சி உங்களுடைய அந்த தோலுல தங்களுடைய இந்த ரூபம் இருக்கே அதுல எஸ்ய துவச்சி சந்தாம்சி தோலுல காயத்ரி முதலிய சந்தஸ் அப்புறம் ரோமசு பர்ஹிஹி அப்படி போட்டுக்கணும் இங்க பர்ஹின்னு சேத்துட்டேன் பர்ஹிஹின்னுட்டு அங்க விசர்க்க லோபம் வரக்கூடாது பர்ஹி சப்தே தீர்கபாவகா ஆர்ஷகான்னுட்டார் அது ஆக்சுவலி செப்பரேட் வேர்டா இங்க போட்டுக்கணும் என்ன ரக ர பின்னாடி வந்ததுன்னா உங்களுக்கு முன்னாடி வந்து பர்ஹீ ரோம சூன் இருக்கணும் அதனால கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆயிட்டேன் எஸ்யத் யாருடைய தோல்ல உங்களுக்கு வந்து சந்தாம்சி அஹ் காயத்ரி முதலிய சந்தஸ் எல்லாமே இருக்கும் பகவானுடைய அபேவம் எக்ஞ அங்கபூதங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு வர்றாரு இப்போ சோ ரூபம் இத்தியாதி சதுர்பிஹி சந்தாம்சி காயத்ரி ஆதினி காயத்ரி உஷ்ணிக்கு பிரகதி சந்தஸ் இருக்கும் அந்த சந்தஸ் எல்லாமே மீட்டர்ஸ் இந்த மீட்டர்ஸ் வேதிக் மீட்டர்ஸ் அது எல்லாமே பகவானுடைய அங்கபூதமாக துவக்கு தொக்குனாலே உங்களுக்கு தோல் அந்த தோல் தான் அஹ் எல்லா சந்துமே சோ யக்ஞாங்க பூத சந்த ஆதி அனுபா அனுபாதேன பகவத் அவயவதா பகவானுடைய அவயவமாக இருக்கும் தன்மை இந்த இருக்கக்கூடிய அங்கங்கள் எல்லாத்துக்கும் இருக்கு என்ன இதெல்லாம் பகவானுடைய அங்கமாகவே தெரிகிறது அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு யஜ்யத்துக்கு யஜ்யம் அதனால்தான் யஜ்யோ யஜ்ய பத்திரி யஜ்வான் இஸ் ஈக்குவல் டு விஷ்ணுன்னு சொல்றோம் அந்த இடத்துல எல்லாம் கனெக்ட் ஆயிடும் உங்களுக்கு சோ எஸ்யத் வச்சு யாருடைய உங்களுக்கு சந்தஸ் காயத்ரி முதலிய சந்தஸ் எல்லாமே இருக்கு அதுக்கப்புறம் ரோமசு ரோமங்களில் அந்த முடியில எல்லாம் உங்களுக்கு பர்ஹிகி தர்பை தர்பை தான் அந்த ரோமங்கள் ஆஜ்யம் நெய் அஹ் கண்ணுல நெய் திருஷி ஆஜ்யம் கண்ணில் நெய் அதுக்கப்புறம் அங்கிரிஷு நாலு கால்களில் சாத்துர்ஹோத்ரம் நாலு ரித்விக்கு சாத்துர்ச்சி நாலு காரியங்களை செய்யக்கூடியவர்களான ஹோத்ராதி கர்ம சதுஷ்டயம் சோ மீன்ஸ் ஹோதா ரித்விக் இந்த நாலு பேர் இல்லையா நாலு ரித்விக்குகள் ஹோதா உத்காதா அஹ் பிரம்மா அத்ய பிரம்மா கரெக்ட் சோ ஹோதா வந்து ரிக்வேதத்துக்கு உத்காத்தா வந்து சாமவேதம் அத்வரியு வந்து யஜுர்வேதம் பிரம்மாங்கிறது அதர்வ வேதம் இதுதான் வந்து சாத்துர்ஹோத்திரம் நாலு நாலு ரித்விக்குகள்னால செய்யக்கூடிய கர்மா செயல்கள் அந்த நாலு கால்கள்

ஆனா டெக்ஸ்ட்ல எல்லாமே உங்களுக்கு வந்து தான் இருக்கு அஹ் மாலைன்னு பேரு அஹ் வியாக்கியானத்துல உங்களுக்கு சுருக்குன்னு போட்டுருக்காரு என் நானும் ரெண்டு மூணு எடிஷன் பார்த்துட்டேன் ஆனா தான் போட்டிருக்கு அதுல தெரியல மேபி ஏதாவது ஆர்ஷ பிரயோகமா இருக்கலாம் அது சரக்துண்ட ஆசித் ஸ்ர ஈஷ நாசையோஹோ இடோதரே சமசாஹா கர்ணரந்திரே பிராசித்திரம் ஆசியே கிரசனே கிரகாஸ்து எது சர்வணம் தே பகவன் அக்னிஹோத்திரம் ஒரு ஒரு பெரிய கரண்டி ஒரு சின்ன கரண்டி இந்த கரண்டி வந்து இந்த மரத்தினால பண்ணக்கூடிய கரண்டி சின்னதுல இருந்து எடுத்து பெருசுல விட்டு அதுக்கப்புறம் அக்னியில விடுறது அது ஒரு ப்ராசஸ் இதெல்லாம் யாகத்துல யூஸ் பண்ணக்கூடிய உம் அஹ் பாத்திரங்களையும் கரண்டிகளையும் அங்க வந்து சொல்றார் அது ஒவ்வொன்றும் என்னென்னங்கிறது இல்லையா ஒரு போருக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்னவுட் மூக்கு அஹ் அல்லது வாயினுடைய அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் இங்க சொல்ற அதுக்கப்புறம் ஸ்ருவஹா நாசையோகோ நாசிக ஸ்ருவஹா ரெண்டு மூக்குனுடைய ஓட்டைகள்ல இருக்கு அதுவும் ஒரு டைப் பாத்திரம் தான் அதுக்கப்புறம் இடா உதரே இடாங்கிறது பக்ஷண பாத்திரி அஹ் சாப்பிடறதுக்கு ஒரு சாமான வைக்கக்கூடிய ஒரு பாத்திரமா இருக்கிறது தான் இடாங்கிறது அது ஒரு பாத்திரம் அதுதான் வயிற்றில் அந்த பாத்திரத்தை வைத்து கொண்டிருப்பவர் மேலும் கர்ண ரந்திரே சமசாகா ஆஹ் கர்ணரந்திரே காதனுடைய ரெண்டு ஓட்டைகள்ல சமசாக இந்த ஸ்பூன் இல்ல ஆக்சுவலி சமசாங்கிறதும் உங்களுக்கு ஒரு விதமான பாத்திரம் தான் நம்ம இன்னைக்கு வந்து அஹ் மாடர்ன் லாங்குவேஜ்ல சமசங்கிறத வந்து ஸ்பூன்னு சொல்றோம் அப்படி இல்ல இதுவும் ஒரு பாத்திரமாதான் சொல்றோம் அது சோம பாத்திரம் சோ அதுக்கப்புறம் கிரகாகாச்ச சோம பாத்திராணி ஆஹ் இங்க இருக்கு கிரகாகாங்கிறது தான் சோம பாத்திராணி பிராசித்திரம் ஆசியே பிராசித்திரம்ங்கிறது பிரம்மபாக பாத்திரம் இது ஒவ்வொன்னும் அந்த யாகத்தினுடைய அங்கங்கள் தெரிஞ்சதுன்னா அது தெரியும் ஜென்ரலி அவ்வளவு தூரம் ஒவ்வொரு பாத்திரத்துக்கும் நமக்கு வந்து தெரியாது ஆஹ் அதனால இருக்கிறத நான் வந்து சொல்லிட்டு போறேன் கிரசியதே கிரசனம் முக அந்தர்வர்த்தி சித்திரம் அந்த வாய்க்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு ஓட்டை இருக்கே அங்க வந்து கிரகாகா சோம பாத்திரங்கள் இருக்கின்றன சோ ஆசியே வாயில பிராசித்திரம்ங்கிற ஒரு பாத்திரம் அது வந்து பிரம்மபாக பாத்திரம்னு பேரு ஆஹ் அதுக்கப்புறம் ஆமா

இந்த உக்காந்து அனிமல்ஸ் எல்லாம் எப்படின்னா அப்படியே விழுங்கிடும் அதுக்கப்புறம் வந்து அத போட்டு சூ பண்ணும் அதுக்கு சரவணம்னு பேரு அந்த அஷ போடுறது இருக்கு பாருங்கோ அது வந்து பவ பகவன் அக்னிஹோத்திரம் அதுதான் உங்களுடைய அக்னிஹோத்திரம் துண்ட ஆசீட்டு ஸ்ருவ ஈஷ நாசயோஹோ இடா உதரே சமசாகா கர்ணரந்திரே பிராசித்திரம் ஆசியே கிரசனே கிரகாக தூ தே தே எது பகவன் அக்னிஹோத்திரம் வந்து உங்களுடைய அந்த சர்வணம் அக்ம்ர்ணம் இருக்கோ அதுதான் அக்னிஹோத்திரம் தீக்ஷா அனுஜன்ம உபசதா சிரோதரம் பிராயணீய உதயநீய தவ சீர்ஷகம் கிரோ சபிய அவசியம் சித்தய அசபோஹி அனுஜன்ம உபசத தீக்ஷாங்கிறச்சு தீக்ஷணியா தீட்சணியா இஷ்டிகி எந்த ஒரு இஷ்டி எந்த ஒரு யாகத்திற்கு தீட்சை மேற்கொண்டு செய்ய வேண்டுமோ அதற்கு தீக்ஷான்னு பேரு இது எல்லாமே கழுத்த சொல்றார் அனுஜன்மாங்கிறது வாரம் வாரம் அபிவக்திகி ஒவ்வொரு தடவையும் நம்ம வெளியில சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு அது வந்து அஹ் ஆஹ் அனுஜன்ம அப்படிங்கிறார் உம் ஆமா தீக்ஷாங்கிறது தீக்ஷணியங்கிற ஒரு எஷ்டி அதுக்கப்புறம் அனுஜன்மாங்கறச்சு அடிக்கடி தோற்றத்தை சொல்றாருங்க சரி அந்த தீட்சணைய எஷ்டிங்கிறது தான் அனுஜன்ம உபசதாங்கிறது சிரோதரம் சரியா சோ தீக்ஷா ஏவ அனுஜன்ம உபசதா ஏவ சிரோதரம் அதுக்கப்புறம் துவம் தாங்கள் பிராயணிய உதயநீய தம்ஷ்டகா இந்த பிராயணீயங்கிற ஒரு தீட்சா என்னன்னா அனந்தர இஷ்டிகி அதாவது இஷ்டிக்கு அப்புறம் அஹ் இஷ்டிக்கு முன்னாடி தீக்ஷான இஷ்டிகி அப்படிங்கறது அந்த தீட்சை செய்த பிறகு செய்யக்கூடிய ஒரு இஷ்டிக்கு வந்து அஹ் பிராயணீயங்கிறோம் அதுக்கப்புறம் உதயநீயங்கிறதுக்கு சமாப்தி இஷ்டி முடியும் பொழுது செய்யக்கூடிய ஒரு யாகம் இது ரெண்டும் அந்த ரெண்டு கோரப்பல்ல சொல்கிறது பிரவர் மகாவீரா ஜிஹ்வா பிரவர்யா பிரஹா பிரவர்யாங்கிறது வந்து என்னன்னா இங்க மகாவீரான்னு ட்ரான்ஸ்லேட் பண்றார் அது வந்து பிரத்யுபசதம் பூர்வம் ஒவ்வொரு யாகத்திற்கும் செய்யக்கூடிய விஷயம்னு உன்னை இருக்கு அல்லது அந்த ஆஹ் இதுக்கு கருடையாகிறதுக்கு பிரவர்க்கியான பேரு இல்லைன்னா பிரவர்க்கியம்ங்கிறது நெய்யில பால பாத்திரத்துல வந்து பாலை விடுறதுங்கிறது ஒரு அர்த்தம் சொல்ற சோ வியாக்கியானிலேயே உங்களுக்கு பலவிதமான அர்த்தம் வர்றது சோ பிரவர்கியங்கிறது ஒரு யஜ்யாங்க பூதம் நமக்கு வேணுங்கிறது அதுதான் யஜ்யத்துல இருக்கக்கூடிய ஒரு அங்கமானது இந்த பிரவர்கியம் அதுதான் பகவானுடைய நாக்கு தவ ஜிஹ்வா தவ சீர்ஷகம் க்ரதோஹோ அஹ் உங்களுடைய அந்த தலைங்கிறது எதுன்னா ஆஹ் கிரதோகோ சபியா அவசத்தியம் சிதையகா அசவகா இது தனி இங்க இந்த சபிய அச அவசியம்ங்கிறது தான் உங்களுடைய தலை சபியகாங்கிறது ஹோம் ஹோம ரஹித அக்னிகி ஆவசத்தியம்ங்கிறது அவுபாசன அக்னிகி இது ரெண்டுத்தினுடைய ஐக்கியம்ங்கிறதுனாலதான் சபிய அவசத்தியம் அதுதான் அந்த அந்த கிரதோகோ யாகத்தினுடைய ஒரு சீர்ஷகம் தலையாக விதமான அக்னி அக்னி இல்லாத உங்களுக்கு யாகம் ஏற்பட போறது இல்லை ஒன்னு வந்து ஹோமம் இல்லாத ஒரு அக்னி அதுக்கப்புறம் அவுபாசனுக்கே நுட்டு உண்டான ஒரு அக்னி இது ரெண்டுமே முக்கியமான விஷயங்கள் ஒரு யாகத்திற்கு அவசத்தியம் தவசீர்ஷகம் உங்களுடைய தலையாக இருக்கு உத்தம அங்கம்ங்கிறது சொல்றோம் இந்த மாதிரி அக்னிங்கிறது தான் உத்தமம்ங்கிறதுனால அங்க அது வேணும் அதே அதுக்கு இந்த ஃபியூவல் வேணும் மூலியோ அது சிதையா இஷ்டகா சயனானிங்கிறது பஞ்ச அசபகா பிராணாகா அந்த ஃபியூவல் உங்களுக்கு இஷ்டகா சயனம் இதெல்லாம் தான் உங்களுக்கு அந்த சயனம் அந்த அக்னியை மூட்டுவது அந்த ஃபியூவல் பார்ட்ஸ் இதெல்லாம் தான் அசவஹா உங்களுடைய பிராணம் இப்படி யஜ்யத்தினுடைய அங்கபூதமாக ஒவ்வொரு சொல்லிட்டு வர தீக்ஷா அனுஜன்ம தாங்கக்கூடியதாக இருக்கக்கூடியது அந்த கழுத்து அதுதான் உபசதகாங்கிறது மூன்று விதமான இஷ்டி யாகங்கள் துவம் பிராயணீய உதயநீய தம்ஷ்டரா ஜிஹ்வா பிரவர்கவசீர்ஷகம் கிரதோஹோ சபியாவசியம் சிதையோ ஹி தே இந்த லாஸ்ட் ஸ்லோகத்துல சோமஸ்து ரேதான அவஸிதி தவ சத்ராணி சர்வ தாத்தவ சாத்தா சர்வீரக்கிஷ்டிபன சோமம் கருது தான் உங்களுடைய வீரியம் சவனானி அவஸி அஹ் இந்த பிராத பிரத்தசவனீ அவஸிதி ஆசனம் அஹ் பால்யாதி அவஸ்தாவா அவஸ்தி உங்களுடைய அந்த அஹ் உம் இத்தூண்டுக்கு இருக்கிறதுல இருந்து பெருசாகிறது இல்லையோ அந்த பால்யாதி அவஸ்தா இருக்கும் இல்லையோ பகவானுக்கு அவர் தோக்கமாக அப்படியே மூக்கல இருந்து வந்தார் அதுக்கப்புறம் உடனே ஒரு யான மாத்திரத்துக்கு அவர் வளர்ந்தார் அந்த ஒரு அவஸ்தா பேதங்கள் இருக்கே பகவானுடையது அதுதான் பிராத்த சவனம் இந்த பலவிதமான அந்த பிரார்த்த சிந்தியால பண்ற பண்ணக்கூடியது அதுக்குண்டான அங்கங்கள் அந்த டைத்துக்கு ஏத்த மாதிரி பண்ணக்கூடிய மூன்று சவனங்கள் இருக்கு அத வந்து பகவானுடைய அவஸ்திதியா சொல்றோம் அல்லது ஆசனம் அவருடைய பிருஷ்டபாகமாக சொல்றது அக்னிஷ்டோமஹா அடுத்தது வந்து சம்ஸ்தா விபேதாகா தவ சம்ஸ்தா விபேதாக உங்களுடையங்கிறது ஏழு ஆயுர்வேதத்துல இருக்கக்கூடிய மாம்சாதி சப்த தாத்தவகாங்கிறார் அதுல வந்து துவக்கு ரக்தம் மாம்ச மேதகா அஸ்தி மஜ்ஜா சுக்ரம் இதுதான் ஏழு அஹ் தாத்துக்கள் உங்களுக்கு நம்மளுடைய சரீரத்துல இருக்கக்கூடியது துவக்குங்கிறது தோல் ரத்தம் ரத்தம் பிளட் மாம்சு மேத ஃபேட் அஸ்தி போன்ஸ் மஜ்ஜாங்கிறது அந்த போன் மேரோ அதுக்கப்புறம் சுக்கரம்ங்கிறது வீரியம் இந்த ஏழு தாத்துக்கள் தான் ஏழு விதமான யாகங்கள்ங்கிறார் அஹ் சம்ஸ்தா விபேதாக அந்த சம்ஸ்தா விபேதாகங்கிறது என்ன சப்த சம்ஸ்தாதி வேதாகா அக்னிஷ்டோமஹா ஒவ்வொரு யாகத்தையும் சொல்ல போறார் அக்னிஷ்டோமஹா அத்தியக்னிஷ்டோமஹா உக்தியக ஷோடசி வாஜபேயா அதிராத்திரஹா ஆப்தோரியாமா அப்படின்னு ஏழு விதமான யாகங்கள் இருக்கு அந்த ஏழு விதமான யாகங்களும் உங்களுடைய ஏழு தாத்துக்கள் இதுல ரெப்டேஷன் இருக்கும் இதெல்லாம் ஸ்தோத்திரம் அதனால இதுல வந்து புனருக்தி தோஷம் இருக்கா எல்லாம் பேசக்கூடாதுங்க ஏன்னா ஸ்தோத்திரத்துல நேச்சுரலா அந்த ஒரு ஓவர் ஃபுளோ ஆஃப் இமோஷன்ஸ் அண்ட் ஒரு பக்தி வரும் பொழுது ரெப்டேஷன்ஸ் இருக்கத்தான் இருக்கும் அத வந்து காவியம் ரீதியாக பார்க்கும் பொழுதும் ஒத்துன்னு இருக்கா எக்ஸ்ட்ரீம் ஆஃப் இமோஷன்ஸ் துக்கம் வரும் பொழுது ரெப்படேஷன்ஸ் இருக்கும் அத்தம் வரும் பொழுது ஒரு ரெப்படேஷன்ஸ் இருக்கும் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது இருக்கும் அதெல்லாம் வந்து அவாய்டே பண்ண முடியாது சத்ராணி சர்வாணி ஷரீர சந்தி எல்லா துவாதச துவாதசாகாதீனி பகு யாக சங்காத்த ரூபாணி சத்ராணி சத்திர யாகம் மூலியம் சத்திர யாகம்னா பன்னெண்டு வருஷ காலம் அந்த யாகம் எக்ஸ்டெண்ட் ஆகும் பல வருஷங்கள் சேர்ந்து பல யாகங்களினுடைய ஒரு சேர்க்கை அந்த யாகங்கள்லாம் ஒரு பெரிய யாகத்தினுடைய அங்கமாக மாறி பன்னெண்டு வருஷ காலம் ஒரு தீட்சை எடுத்துண்டு செய்யக்கூடிய காரியங்கள் அது உங்களுக்கு சத்ரயாகம்னு சொல்றோம் அந்த மாதிரி சத்திரயாகங்கள் தான் உங்களுடைய சரீர சந்திகிங்கருச்சு அந்த ஜாயிண்ட்ஸ் இன் யுவர் பாடி அதுல வந்து அசோமாக யஜாகா சோமம் இல்லாத யக்ஞங்கள் கிரதவாக இந்த யக்ஞக்கும் கிரதுவுக்கும் உண்டான வித்தியாசத்தை இங்க நம்ம இத்தனை நேரம் பார்த்ததுல வந்து தான் பகவான சொல்லிட்டு இருக்கோம் அதுல வந்து யஜ்ஞமும் அவர் தான் கிரதுவும் அவர்தாங்கிறார் டிஃபரன்ஸ் என்ன சோமய சோமத்துடன் இருக்கக்கூடியது சோமரசத்துடன் இருக்கிறது யஜம் சோமயாகத்து சோமயாகம் இல்லாமல் இருப்பது சாரி சோமயாகம் இல்லாமல் இருப்பது யக்ஞம் சோமாக சோமயாகத்துடன் இருப்பது கிரதுன்னு பேரு சோ தத்ரூபகா துவம் அந்த ரூபமாகவே தாங்கள் இருக்கிறீர்கள் சர்வயஜ கிரது இஷ்டி பந்தனஹா இஷ்டிபந்தனகா தனி சோ துவம் தாங்கள் தான் எல்லா விதமான யாக ரூபமாகவும் இருக்கீ அதுக்கப்புறம் எல்லா கிரது ரூபமாகவும் இருக்கேன் இஷ்டி பந்தனாக இந்த இஷ்டி யஜனம் யாகம் செய்வது அனுஷ்டானம்ங்கிறது தான் இத எல்லாத்தையும் கோர்க்கக்கூடிய ஒரு பந்தனம் தங்களுடைய அந்த அந்த இப்ப இருந்தா கூட மொத்தத்தையும் சேர்த்து உங்களுக்கு வந்து அமைக்கக்கூடிய ஒரு ஒரு த்ரெட் மாதிரி இருக்கக்கூடியது அந்த அனுஷ்டானம்ங்கிறது தட் இஸ் ஆல்சோ உங்களுடைய அந்த உருவம் அப்படின்னு सो सोमस्तु रेतः सवनानि अवस्थितिः संस्था विभेदः तव देव संस्था विभेदाः तव देव धातवः सत्राणि सर्वाणि शरीर संधिः त्वं सर्व यज्ञ क्रतुः इष्टि बन्धनः नमो नमस्ते अखिल मंत्र देवता द्रव्याय सर्व क्रियात्मने वैराग्य भक्ति आत्मजय अनुभावित ज्ञानाय வித்யா குரவே நமோ நம கர்மகாண்டத்தை முடிச்சார் இப்போ இந்த கர்மகாண்டத்தை சொல்லிடுறார் இங்க ஆஸ் அ கன்க்ளூஷன் அடுத்தது கர்மகாண்டம் மற்றம் தானோ யஜ்யவராக மூர்த்தி மத்திரம்தானோ அப்படின்னா ஞானத்துக்கு ஒண்ணுமே இல்லையா அப்படின்னா ரெண்டாவது லைன் ஞான காண்டத்தை வந்து டிஸ்கிரைப் பண்ற மாதிரி இருக்கு இங்க நமோ நமஸ்தே எப்படிப்பட்டவர் அகில மந்திர தேவதா திரவியம் கர்மகாண்டத்துல மூணு விஷயம் மந்திரம்ங்கிறது இருக்கு இந்த மந்திரம் எந்த தேவதாவை உத்தேசி உத்தேசிச்சு எந்த திரவியத்தை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு டீலினேஷன் இருக்கு அதுல சோ மந்திர தேவதா திரவியம் இது மூன்று ரூபமாகவும் இருக்கக்கூடியவர் தாங்கள் சர்வ கிரதவே நமகா தியரி பார்ட்டும் நீங்க தான் அதாவது வேதங்கள் வேதத்திலிருந்து வேதத்துல இருக்கக்கூடிய மந்திரங்களை உபயோகிச்சு என்ன யாகம் பண்ணணும்ங்கிற அந்த ஒரு தியரி பார்ட்டும் தாங்க தாங்கள் தான் கிரியாத்மனே அதனுடைய பிராக்டிஸ் ஃபார்மும் தாங்கள் தான் அனுஷ்டானி அனுஷ்டானம் பண்ணும் இல்லையோ வெறும் தியரி இஸ் நாட் ஆஃப் எனி யூஸ் அதை பிராக்டிஸ் பண்ணும் பொழுதுதான் அதுக்கு உண்டான பலன் அடைய போகுது எத்தனை தரம் நம்ம பாராயணம் பண்ணா கூட அது வந்து ஒர்க் ஆக போறது இல்லை அதை வந்து பிராக்டிஸ்ல போடும் பொழுதுதான் நமக்கு வந்து அதனுடைய பூர்ண பலன் நமக்கு தெரிய போகுது அப்போ ரெண்டு விதமாகவும் பகவான் தான் இருக்க சர்வ கிரதவே நமகா கிரியாத்மனே நமகா அந்த கிரத்துங்கிறது எப்படி இருக்குன்னா மந்திர தேவதா திரவியம் மூன்று விஷயங்கள் அடங்கி இருக்கு அந்த இடத்துல சோ அகில எல்லா விதமான மந்திரங்களும் தாங்கள் எல்லா விதமான தேவதா ஸ்வரூபமாகவும் நீர் தான் இருக்கீர் எல்லா திரவிய ரூபமாகவும் பகவான் தான் அங்க இருக்கா இது வந்து கர்ம காண்டத்தை அப்படியே ஒரு ஒரு க கன்சைஸா சொல்லியாச்சு சங்கிப்தமாக யஜ்யவராக மூர்த்தியாக பகவானா அங்க சொல்லியாச்சு அடுத்தது இங்க வந்தோம்னா ஞான காண்டத்துக்கு வந்தோம்னா வைராகிய பக்தி ஆத்ம ஜெய அனுபாவித ஞானம் அப்படி வித்யா குருவே நமகா வித்யா குருவாக இருக்கக்கூடியவர் ஞான பிரதாதாவாகவும் இருக்கார் அந்த இந்த நித்யேகம் வரக்கூடிய வைராக்கியம் வைராக்கியத்தோட ஒரு பக்தி சேர்றது பக்தியினால உங்களுக்கு ஆத்ம ஜெயஹா ஆத்ம ஜெயகான சரீரம் இந்திரியம் இவைகளினுடைய ஒரு ஜெயம் அந்த ஜெயத்தினால அனுபவித ஞானம் அதுல இருந்து வரக்கூடிய ஒரு பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு ஞானம்ங்கிறது இருக்கு அந்த ஜானஸ்வரூபமாகவும் வராகமூர்த்தி தான் இங்க வைராகிய வைராக்கியம் வைராகியுக்த கர்ம சாத்திய சத்வசுத்தி அந்த சத்வசுத்தி ததகா பக்தி வைராக்கியத்திலே இருந்து பக்திங்கிறது எப்படி வரும் வைராகியத்தினால வந்து ஒரு கர்ம வைராக்கியத்தினால என்ன ஒரு செயலை செய்கிறோமோ இந்த கர்மாவ முதல்ல கர்மகாண்டத்துல சொல்லக்கூடிய அகில மந்திர தேவதா திரவியம் கிரது இந்த கிரியை அனுஷ்டானம் இவைகள் எல்லாமே எப்பொழுது வைராக்கியத்துடன் நம்ம செய்ய செய்யறோமோ அப்ப வைராகிய யுத்த கர்ம சாத்தியா அதனால ஏற்படுகின்ற ஒரு சத்த சுத்தி மனசுல வர்றது எதுக்கு இத்தனை கர்மாக்களை சொல்றோம் இந்த மூணு நாலு ஸ்லோகத்துல அவரை வந்து யஜ்யஸ்வரூபமாக சொல்லி இந்த கர்மகாண்டத்துல இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் பகவான் தான் ஆனா பகவத அர்ப்பணமாக நம்ம பார்க்கணும் ஒவ்வொரு விஷயமும் அந்த யாகத்துல இருக்கக்கூடிய அத்தனை சாமான்களும் பகவானுடைய அவயவங்களா பார்க்கும் பொழுது அதுல இருந்து சொர்க்க காமோ எஜேத பசு காமோ எனக்கு நிறைய கொட்டில் நிறைய பெட்டி நிறைய பூஷணங்களை தாருமம்மா கொட்டில் நிறைய குதிரைகளை தாருமம்மான்னு உட்கார்ந்துட்டு கேட்க போறது இல்லை அந்த இடத்துல வைராக்கியம் வரும் அப்போ பகவான் ரூபமாக நம்ம பார்க்கும் பொழுது அதனால கர்மா செய்தோமே எனில் அதிலிருந்து ஒரு சத்வசுத்தி ஏற்படும் அந்த சத்வசுத்தியோட இருக்கக்கூடிய அந்த மனசுல பக்தி ஏற்படும் ஏன்னா பகவானோட நினைச்சிட்டு தானே பண்றோம் அப்போ பக்தி வரும் வைராக்கியத்திலே இருந்து பக்தி அந்த பக்தியினால இப்ப என்ன ஆயிடுறது சித்தஸ்தைரியம்ங்கிற ஆத்ம ஜெயகாங்கிறது அது அலபாயாத அந்த பக்தியிலேயே நிலை பெற்று இருக்கும் பக்தி வரலன்னா கஷ்டம் வெறும் ஞானத்துல போக முடியாது நமக்கு அந்த பக்தி இருந்ததுன்னா மைண்ட் விலகாத அதே இடத்துல இருக்கிறதுக்கு ஹை சான்ஸ் இல்லைன்னா விலகும் அந்த ஒரு சித்த ஸ்தைரியத்தினால உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சாட்சா்கிருதம் எது ஞானம் அனுபாவிதம் அப்படின்னா சாட்சா்கிருதம் எது ஞானம் அந்த ஜானஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பகவான் இப்படிப்பட்ட ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் யாருன்னா ஞானம் வந்துரும் ஆனா அதுல இருந்து மோக் வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு குருவனுடைய அனுகிரகம் தேவை அதனாலதான் கிருஷ்ணனே வந்து சாந்திப்பனி முனிட்டு போய் அங்க உட்கார்ந்தார் உட்கார்ந்துட்டு குரு ஒரு அனுகிரக அடைவ பூர்ணகா அப்புமானு பவதிங்கிறார் அந்த குருவாகவும் தாங்கள் தான் இருக்கிறீர் சோ நமோ நமஸ்தே அகில மந்திர தேவதா திரவியாய சர்வ கிரதவே கிரியாத்மனே வைராக்கிய பக்தி ஆத்ம ஜய அனுபாவித ஞானம் அந்த ஞானாய வித்யா குரவே நமோ नमः அடுத்தது இந்த குரு இந்த ட்ரான்ஸேஷன் பிரம் ஞானம் டு பக்தி ரதர் குரு ஹவு அது வந்து அதுல வந்து என்னன்னா குரு ஹவு ஹி அப்பியர்ஸ் அவர் அவர் உடைய ஒரு சம்ஸ்காரம் அந்த இடத்துல வந்து அதுல அந்த சம்ஸ்காரம்ங்கிறது தான் அங்க வந்து இட் பிளேஸ் அ வெரி பிக் பார்ட் அண்ட் இட் இஸ் ஆல்சோ அ வெரி மிஸ்டீரியஸ் திங் அந்த கர்ம ககனா கர்மன்க கர்மனகா கதிகிறதுனால உங்களுக்கு கர்மாவனுடைய எந்த சமயத்துல உங்களுக்கு மோட்சம் வரணுங்கிறது இருக்கோ அந்த சமயத்துல த குரு வில் அப்பியர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ ஆர்

ஒரு கிளி ஒரு இது ஒவ்வொருத்தர் நம்ம கத்துக்கிறோம் விஷயங்கள்னு சொல்றோம் அதெல்லாம் பிராக்டிக்கலா இருந்தா கூட எப்படி வந்து ஒரு சுவாமி விவேகானந்தருக்கு வந்து ஒரு ராமகிருஷ்ண பரமசர் வந்து அப்படி நெத்தில தீட்டி விட்டாராம் அப்படி தொட்ட உடனே அந்த நெத்தில அவருக்கு வந்து ஹி வெண்ட் இன் டு அ அந்த மாதிரி ஒரு குரு அப்ப தெரியும் நமக்கு நமக்கே புரியும் அந்த குருவுக்கும் இவர்தான் சிஷியர் இவருக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது புரியும் அந்த இடத்துல அதுக்கு மேல எனக்கு சொல்ல நிசரதோ திருதா மதங்கஜேந்திர சபத்ர பத்மினி அவரை வந்து இந்த ரூபமாகவெல்லாம் சொல்லிட்டு அதாவது வேதமயமாக சொல்லிவிட்டு வேதும்பங்கும் கும்பொழுதே உங்களுக்கு எல்லாமே தானே அதனால கடைசியில கர்மகாண்டத்தை ஞான காண்டத்தையும் சொல்லி முடிச்சார் அந்த இடத்துல அப்புறம் பிரகிருதம் இப்ப என்ன பண்ணிருக்கார் வேலை சோ சகுணமாக பகவான் இப்போ வராக ரூபமாக எடுத்துன்னு வரும் பொழுது அவருடைய பிரகிருத காரியம் அங்க என்ன தம்ஷ்டாகர கோட்டியா கோரப்பல்லினுடைய நுனி அந்த நுனியினுடைய கோட்டி தம்ஸ்ட்ரம்னாலே முன்பாகம் அந்த முன்பாகத்திலையும் கோட்டி இட் இஸ் ஜஸ்ட் கார்னர் பார்ட் ஆஃப் இவ்வளவு எடுத்துக்கணும் அந்த தம்ஸ்ட்ரக்ர கோட்டியால தம்ஸ்ட்ரக்ர கோட்டியா அந்த நுனியினால் பகவன் ஹே பகவன் துவயா திருதா பூஹூ தங்களால் தாங்கப்பட்ட இந்த பூமியானது திராஜதே பூதராங்கர் இந்த இடத்துல பூதரங்கிறது ரெண்டு தடவை வருது இங்க முதல்ல சொல்லிருக்க கூடிய பூதரங்கிறது பகவானுக்கு சம்போதனமாக இருக்கு ஹே பூதர பூமியை தரித்து கொண்டு வருகின்றவரே வராக அவதாரமே பகவன் துவயா தங்களால் பூதரா பூகூ திருதா பூதராங்கர் அந்த இடத்துல மலையை பூமி தரஹான்னு சொல்றோம் மலைதான் ஏன்னா இருக்கா உங்களுக்கு இந்த இதுல சொல்றாரா இல்ல விஷ்ணு புராணத்துலன்னு நினைக்கிறேன் எப்படி கொண்டு வந்த உடனே அந்த பூமிக்கு வந்து பேலன்ஸே இல்லையா அந்த பூமியை பேலன்ஸ் பண்றதுக்காக அங்கங்க மலைய வந்து பிடிச்சு பிடிச்சு வச்சாரா சோ தட் பூமி இஸ் பேலன்ஸ்ட் அதனால பூமியை தரிக்க கூடியது மலை சோ மலைக்கும் பூதரான்னு பேரு ச பூதரா மலைகளுடன் கூடின அந்த பூமியானவள் தங்களால் தரிக்கப்பட்டவளாக இருக்கிறாள் யதா இதுக்கு வந்து ஒரு ஊமை ஒண்ணு சொல்றார் யதா வனாத்து நிசரதா மதங்கஜேந்திர ச பத்ர பத்மினி ததா திருதா வனாத்து வனங்க ஜலம் இங்க வனாத்து உதகாத்து நிசரதா நிர்கச்சதா வெளிவருகின்றதான மதங்கஜேந்திர மதங்கஜ நல்ல மதம் பிடித்த ஒரு யானை யங் எலிபென்ட் ஒரு யங் எலிபென்ட் ஜலத்திலிருந்து வெள்ள வருது வெள்ள வரும் பொழுது ததா தன்னுடைய அஹ் பல்லினால் பல்லிலே இருந்து பத்மினி ஒரு தாமரை புஷ்பமானது திருதா தரித்தவள் போல் இந்த பூமியானது மலைகளுடன் கூடின பூமி இங்கே பத்திரங்களுடன் கூடின ஒரு தாமரை பூ பத்திரத்தோட இருக்கக்கூடிய தாமரை பூ இங்க பூமி வந்து மலைகளுடன் கூடின பூமி ஏன்னா மலைகள் அப்படி அந்த தாமரைப்பூக்கு தாண்டி இருக்கக்கூடிய ஒரு இலைகள் மாதிரி இருக்கு நடுவுல அந்த அப்படி ரவுண்டா தாமரைப்பூ எலை இங்க வந்து பூமி மலை இத வந்து வராக அவதாரம் தன்னுடைய பற்களினுடைய ஒரு கோட்டி ஓரத்துல தூக்கிட்டு வருது அதே இங்க யானை ஆஹ் இப்ப தன்னுடைய பல்லுனால தூக்கிட்டு வருது யானையும் உங்களுக்கு ஜலத்தில இருந்து வெளியில வரா மாதிரி இருக்க ஒரு யானை ஜலத்தில இருந்து வெளியில வரும் பொழுது ஒரு பங்கஜத்தை தூக்கிட்டு வந்ததுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவ்வளவு விளையாட்டாக யானையினுடைய வெயிட்டை யோசிச்சு பாருங்கோ யானையினுடைய ஸ்ட்ரென்த்தை யோசிச்சு பாருங்கோ அந்த தாமரை புஷ்பத்தினுடைய ஒரு சவுகுமாரியத்தை யோசிச்சு பாருங்கோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் இன் தட் அதே டிஃபரன்ஸை மேக்னிஃபை பண்ணி நம்ம ஓட்டுக்கணும் வராக அவதாரம் அப்ப எவ்வளவு ஸ்ட்ராங்கா எவ்வளவு ஒரு பெருசா இருக்கணும் பூமி ஒரு யானை கை இதுல துதிக்கையில இருக்கக்கூடிய ஒரு பூ மாதிரி இருக்கான் அவ்வளவு விளையாட்டா பகவான் அந்த பூமியை வெளில வரார் சோ மதங்கஜேந்திரசிய சபத்ர பத்மினி வனாது நிசரதா வந்து ஜலத்துல இருக்கக்கூடிய அந்த பூமியை தானே வெளியில கொண்டு வர்றார் அங்கேயும் வந்து ஜலத்திலிருந்து இருந்து வெளிவரக்கூடியது வனங்கிறதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு அதுல இங்க வந்து வனன்னா ஜலம் வனஜான்னு சொல்றோம் வனஜான்னாலே காட்டுல வளரக்கூடியதுன்னு இல்ல ஜலத்தில இருந்து வளரக்கூடியது தாமரை புஷ்பத்துக்கு வனஜான் நிசரத தம்ஸ்டாகிர கோட்டியா பகவன் தொயா திருதா விராஜதே பூதர பூ சபூதரா யதா வனான் நிசரதோ ததா திருதா மதங்கஜேந்திரசிய சபத்திர பத்மினி அந்த ததாங்கிறது என்னன்னா தந்தாங்கிற பதத்திற்கே ஆப்ஷனல் ஃபார்ம் உங்களுக்கு வந்து த்விச்சனத்திலேந்து வரும் அதாவது தந்தா தந்தோ தந்தா தந்தம் தந்தோ தந்தான் தத்தஹ அப்படின்னு ஒரு ஃபார்ம் தந்தேன தத்தா தத்பியாம் தந்தாப்யாம் தந்தைஹி தத்பிஹி அப்படின்னுட்டு உங்களுக்கு டபுள் ஃபார்ம் வரும் திவித்தியா பகுவச்சனத்தில இருந்து ஆரம்பிச்சு அதனால தத்தாங்கிறது இங்க திருத்தியா ஏகவச்சனம் लंष्ट्राग्रकोट्या भगवन्त्वया धृता विराजते भूतरा यथा वनान्निःसरतो दता धृता सपत्र सपत्रपद्मिनि आगीषा यस्य वदने लक्ष्मीरस्य च वक्षसि यस्यास्ते हृदये संविं नृसिंहम् अहं